ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் அஜய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு படித்தவராக இருக்கலாம், படிக்காத மக்களாக இருக்கலாம், ரொம்ப வசதியானவங்களாக இருக்கலாம், இல்லை ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேரம், எஸ் டைம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நானும் இந்த உலகத்தில் எல்லார் மாதிரியும் பிறந்தேன். ஸ்கூலுக்கு போனேன், காலேஜ் முடித்தேன், ஒரு வேலைக்கு போனேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டேன், வயசாயிட்டு நான் சாக போகிறேன், இப்படி ஒரு சராசரி வாழ்க்கைன தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. வாழப்போகிற வாழ்க்கை ஒரு வாட்டி தான். இந்த வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து போகணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் மிகப்பெரிய மனிதனாக மாறி காட்டுவேன், என்னுடைய வெற்றி அடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள், சாதனையாளர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நட்சத்திரங்கள், இவங்க எல்லாருக்குமே நேரத்தோட அருமை மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். நேரத்தோட முக்கியத்துவம் உணர்ந்ததுனால மட்டும்தான் அவங்க சமூகத்தில் மிகப்பெரிய உச்சத்தில் சாதனையாளர்களாக இருக்காங்க. சாதாரண சராசரி மனிதனுக்கும் 24 மணி நேரம் தான், சாதனையாளர்களுக்கும் 24 மணி நேரம் தான். அவங்களுக்கு மட்டும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கடவுளோ இயற்கையோ அவங்களுக்கு கொடுக்கல. நமக்கு இருக்கக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு முக்கியம், நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் கடுமையான சூழலில் இருக்கீங்க, ஒரு தோல்வியில் இருக்கீங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாமே உங்களை ஏமாத்துறாங்க, பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டீங்க. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவங்க நிச்சயமாக நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு பையனா நிச்சயமாக அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டைமோட அவசியம் நமக்கு உணரணும்னா நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கணும், நமக்குள்ளே மிகப்பெரிய பெயின் இருக்கணும், ஒரு பெரிய வலி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். அந்த வெறி இருக்கிறவங்களால் மட்டும்தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற சிந்தனை வெளிப்படும். இங்கே பல குடும்பங்கள், பல இளைஞர்கள், பல பேர் ரொம்ப வறுமையான சூழலில் இருப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் ஒரு வாரம் என் குடும்பத்தை ஓட்டிடுவேன், ஒரு 500 ரூபாய் இருந்தால் ஒரு 2 நாளுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குவேன், ஒரு 50000 ரூபாய் இருந்தால் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருப்பேன். பணம் இல்லாமல் ஆசைப்பட்ட வேலைகள் கிடைக்காமல் போகும், ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாமல் போகும், ஆசைப்பட்ட உறவுகள் கூட நம்மளை விட்டுட்டு போகும். அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய எத்தனை குடும்பங்கள், எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் நம்ம மனசு வச்சுனா ஒரு ஊருக்கே சோர் போடக்கூடிய, பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதராக நம்மளால் மாற முடியும். அதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் தான் 24000 ரூபாய் ஒரு நாளுக்கு. நாம் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அது எல்லாமே 24 மணி நேரம் கிடையாது, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மாதிரி பாருங்கள். ஒரு நாளைக்கு கடவுள் உங்கள் அக்கௌண்ட்டில் 24000 ரூபாய் போடுறாரு. அதை நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, செலவு பண்ணலனாலும் சரி, 24000 ரூபாய் காலி ஆகிடும். அந்த பணத்தை உங்களால் சேர்த்து வைக்கவே முடியாது. உங்களுடைய 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் போச்சுன்னா திரும்பி உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் ரெண்டு பேருக்குமே 24000 ரூபாய் ஒரு நாளுக்கு அக்கௌண்ட்டில் கடவுள் கொடுக்குறாரு. அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போக முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், கவலைப்படுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், கண்டதை பார்க்குறது, கண்ட மீன்ஸ் எல்லாம் கண்மூடிதனமாக ஷேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறது, கைவிட்டு போன, இழந்து போன பல வழிகளை நினச்சி நினச்சி நம்மளுடைய அழகாக இன்றைய நாளில் பல பேர் இழந்துகிட்டு இருக்கோம். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த 24 மணி நேரத்தை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு தான் வெளிச்சோம். இன்றைக்கி உங்கள் மனசில் பல காயங்கள் இருக்கலாம், பல அவமானங்கள் தாங்கியிருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், இழப்பின் வலி இன்னும் உங்களுக்கு தீராமல் இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படலைனாலும் சரி, உங்களுக்காக நேரமும் காலமும் ஒருபோதும் நிற்காது. ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தேதியை கிழிக்கும் போது நேற்று நம்ம என்னத்தை கிழித்தோம் அப்படின்றத நம்ம மனசில் மிகப்பெரிய கேள்வியாக எழணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில், உணவு முறையில் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம பிறந்து முதல் 30 வயசுக்குள்ளேயே விளையாட்டு, கல்வி, காதல், கலவி, நட்பு, குழந்தைகள் பாதி போயிடும். ஓ, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பாதி வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு போயிடுது. கடைசி 10 வருஷம் நோயில் இருப்போம், இயலாமையில் இருப்போம், தனிமையில் இருப்போம், எப்படி இருப்போம்னு யாருக்குமே தெரியாது. முதல் 25 வருஷமும் கடைசி 10 வருஷமும் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 30 வருஷமும் 20 வருஷமும் தான் நாம் யாருன்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். இந்த சமூகத்தின் மிகப்பெரிய உச்ச நிலைக்கு நம்ம போகிறதுக்கும், மிக முக்கியமான மனிதனாக இந்த சமுதாயத்தில் ஆளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 30 வருஷமோ 20 வருஷமோ நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன் பெற்றோர்களுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் வறுமையும் பார்க்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள், இவங்க யாருமே நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட அந்த வாய்ப்பு சூழல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடியது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நேரமும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், எந்த பதவிக்கு எந்த உயர்வான நிலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சாலும் நிச்சயமாக நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க, நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்திக்கோங்க.
ஸோ நண்பர்களே, உங்களுடைய அற்புதமான இந்த 24 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை தட்டுங்க, நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போல. ஸோ ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. டேக் கேர்.